வணக்கம். அனந்தபுரம் ஏரி கோவிலின் முதலையாகிய பபியா கடந்த செவ்வாய்க்கிழமை கோவில் பிரகாரத்திற்குள் நுழைந்துள்ளது. கோவிலை சுற்றியுள்ள ஏரிக்குள்ளிருந்து பபியா முதலை கோவில் பிரகாரத்திற்குள் எப்படி வந்தது என்று ஆச்சரியப்படுகிறார்கள் உள்ளூர் மக்கள். மேலும் சிலர் கடவுள் அழைத்ததால் தான் எப்போதும் இல்லாத விதத்தில் பபியா கோவிலுக்குள் வந்துள்ளது என்றும் கூறுகிறார்கள். அதில் சிலர் பபியா கோவில் கருவறைக்குள் நுழைந்தது என்று கூறுவதை மற்றவர்கள் மறுக்கவும், கோவில் சுற்று பிரகாரத்தில் நுழைந்த பபியா கோவில் பூசாரி கேட்டுக்கொண்டதும் திரும்பி போய்விட்டது என்று கூறுகிறார்கள். அனந்தபுரம் ஏரி கோவிலானது கேரள மாநிலத்தின் காசர்கோடு மாவட்டத்தில் அனந்தபுரா என்னும் கிராமத்தின் ஒரு ஏரியின் நடுவில் அமைந்திருக்கும் கோவிலாகும். கும்பாலா என்ற இடத்திலிருந்து சுமார் 5 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது அனந்தபுரம் கோவில். கேரள மாநிலத்தில் ஏரிக்குள் அமைந்திருக்கக்கூடிய ஒரே கோவில் இது மட்டும்தான் என்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் திருவனந்தபுரத்தில் அமைந்துள்ள பரந்தாமன் ஸ்ரீ அனந்த பத்மநாப சுவாமி குடிகொண்டுள்ள பத்மநாப சுவாமி கோவிலின் மூலம் இதுதான் என்றும் கூறப்படுகிறது. புராணங்களின் கூற்றுப்படி பரந்தாமன் ஸ்ரீ அனந்த பத்மநாப சுவாமி உண்மையில் முதன் முதலில் குடியிருந்த இடம் இதுவேயாகும். அப்படிப்பட்ட சிறப்பிற்குரிய இந்த கோவிலின் ஏரியில் ஒரு முதலையும் வசித்து வருகிறது. இந்த முதலை இக்கோவிலை காவல் காப்பதாக மக்களிடையே நம்பிக்கை இருந்து வருகிறது. அந்த அளவுக்கு பிரசித்தி பெற்ற 73 வயதான மாமிச உணவுகள் உண்ணாத முதலையாகிய பபியாதான் கோவில் பிரகாரத்திற்குள் நுழைந்துள்ளது. பபியா என்று அழைத்தால் நீருக்குள்ளிருந்து மேலே எழுந்து வரும் இந்த முதலை என்றும் கூறுகிறார்கள். பல பதிற்றாண்டுகளுக்கு முன்பு பிரிட்டிஷ் இராணுவத்தினர் கோவிலை தகர்த்தபோது கோவிலில் அமைந்துள்ள ஏரியிலிருந்த முதலையையும் கொல்ல முடிவு செய்தார்கள். அதன்படி ஒரு நாள் வெயில் காய்வதற்காக ஏரியின் மேல் கிடந்த முதலையை ஏரியின் கிழக்கு பகுதியிலுள்ள ஆலமரத்தின் அடியில் நின்று கொண்டு சுட்டுவிட்டார் பிரிட்டிஷ் இராணுவத்தைச் சேர்ந்த ஒருவர். ஆனால் முதலையை சுட்ட அடுத்த கணமே ஆலமரத்திலிருந்து இறங்கி வந்த பாம்பு அவரை கடித்துவிடவே அந்த இடத்திலேயே அந்த பிரிட்டிஷ்காரர் இறந்து போயிருக்கிறார். ஆச்சரியம், மறுநாளே குளத்தில் மீண்டும் ஒரு முதலை தோன்றியதாகவும் அந்த முதலைதான் இப்போது குளத்தில் உள்ள முதலை என்றும் அங்குள்ள மக்கள் நம்புகிறார்கள். உணவாக கொடுக்கப்படுவது கோவிலில் சாமிக்கு படைக்கப்பட்ட நிவேதனங்கள்தான். பபியா என்று அழைத்தவுடன் மேலெழுந்து வந்து அமைதியாக பூசாரியின் கையிலிருந்து பிரசாதத்தை பெற்று உண்ணுகிறது இந்த முதலை. அதேபோல ஏராளம் மீன்களும் மற்ற ஜீவிகளும் ஏரியில் இருந்தபோதிலும் அவற்றை ஒன்றும் செய்வதில்லை பபியா. இப்படி இவ்வளவு சிறப்புகளை கொண்டுள்ள பபியா முதலை செவ்வாய்க்கிழமை அனந்தபுரம் கோவில் அமைந்துள்ள ஏரிக்குள்ளிருந்து கோவில் நடைக்குள் நுழைந்ததாக கூறப்படுகிறது. அதே நேரம் பபியா முதலை கோவிலுக்குள் நுழைவது இதுவே முதல் முறை என்கிறார்கள் அங்குள்ளவர்கள். முழு சைவ உணவு மட்டுமே உண்ணக்கூடிய பபியாவிற்கு கோவில் பூசாரி ஒரு நாளில் 2 முறை உணவு கொடுக்கிறார். அதுவும் சோற்றை பெரிய உருண்டையாக செய்து முதலையின் வாயில் நேரடியாக கொடுக்கிறார். பூசாரியிடம் மிகுந்த நேசத்துடன் பபியா பழகுவதாக கூறுகிறார்கள் அங்குள்ளவர்கள். அப்படி இருக்க கடந்த செவ்வாய்க்கிழமை முதல் முறையாக கோவில் பிரகாரத்திற்குள் நுழைந்த பபியாவை பார்த்து அதிசயித்து போயிருக்கிறார்கள் அங்கு வந்தவர்கள். செவ்வாய்க்கிழமை மாலை நேரத்தில் கோவிலுக்குள் வந்த பபியா அங்கு சிறிது நேரம் செலவு செய்துவிட்டு கோவில் தலைமை பூசாரி சந்திரபிரகாஷ் நம்பிஷன் திரும்பி உனது இடத்திற்கு செல் என்று கேட்டுக்கொண்டதும் திரும்பி ஏரிக்குள் சென்று விட்டது என்று கூறுகிறார்கள் அங்கிருந்தவர்கள். அதே நேரம் இந்த முதலையை கடவுள் நேரடியாக கோவிலின் காவலுக்காக நியமித்திருப்பதாக நம்புகிறார்கள் உள்ளூர் மக்கள். எது எப்படியோ ஆன்மீகமும் இயற்கையும் அவ்வளவு எளிதாய் புரிந்து கொள்ள முடியாதவை என்பதற்கு இதுவும் ஒரு சாட்சி. இந்த காணொலி உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் மற்றும் ஷேர் செய்திடுங்கள். உங்களது கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்கள். மேலும் இதுபோன்ற காணொலிகளுக்கு இணைந்திருங்கள் HF தமிழோடு.